வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதின அந்த காலமும் இந்த காலமும் என்கிற அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலுக்கான பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அந்த காலத்திற்கும் இந்த காலத்துக்குமான அந்த ஒப்புமை எப்படி இருந்தது அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து திரைப்பட பாடல் மூலமாக உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதியிருப்பார். பாட்டை பாருங்கள். அந்நியர்கள் நம்மை ஆண்டது அந்த காலம், நம்மை நாமே ஆண்டு கொள்வது இந்த காலம் என்று எழுதுகிறார். அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா வெள்ளக்காரங்க நம்மளை ரொம்ப அடிமையாக நடத்தி அந்நியர்கள் வந்து நம்மை ஆட்சி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கி விடுதலை பெற்ற பிறகு நம்மை நாமே ஆண்டு கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ அற்புதமான காலம், இது நம்முடைய காலம் அப்படின்னு எழுதுகிறார். பேசுதற்கும் உரிமையற்றது அந்த காலம், பிரச்சார பெருமையுற்றது இந்த காலம்ன்றார். பேசக்கூட முடியாது வெள்ளக்காரங்க ஆட்சி பண்ண காலத்தில், ஆனால் இன்றைக்கி நம்ம தேர்தல் பிரச்சாரமே பண்ணுறோம். அப்படி பிரச்சாரம் பண்ணுற அளவிற்கு ஏன் வந்து பேசுகிறதுக்கு பிரச்சாரத்துக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற மனுஷன் கூட பேசுனா கூட அந்த காலத்தில் வெள்ளக்காரங்க வந்து அதை பிரச்சனையாக்குனாங்க. ஆனால் பிரச்சாரம் என்பது மேடை போட்டு ஊருக்கே கேட்குறபடியாக பேசுகிறது. இப்போ எவ்வளோ பெரிய மாற்றம் விடுதலைக்கு பிறகு நடந்திருக்குது அப்படின்னு எழுதுகிறார். மனுஷனை மனுஷன் ஏச்சு பழைச்சது அந்த காலம், மடமை நீங்கி நம் உடமை கோருவது இந்த காலம் அப்படின்னு எழுதுகிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏமாற்றி பிழைக்கிற காலமாக அந்த காலம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த மடமைத்தனம் எல்லாம் நீங்கி நமக்கான உரிமை என்னவோ அந்த உரிமையை கேட்டு பெறுவதற்கு நாம் குரல் கொடுக்கக்கூடிய காலமாக மாறிடுச்சு. எவ்வளோ பெரிய மாற்றம் பார்த்தீங்களா. நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்தே நிச்சயிப்பது இந்த காலம்ன்றார். எதை வேணால் எழுதலாம். புராணங்கள் இதிகாசங்கள்லாம் நிறைஞ்சிருந்த காலகட்டத்தில் அதற்கான அந்த உண்மைத்தன்மைன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இதை நம்பலாமா நம்பக்கூடாதுன்ற அளவுக்கு இருக்கும். ஒரு அம்பு விட்டால் வந்து 1000 அம்பாக மாறுறது, 10000 அம்பாக மாறுறது, இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து கதையாக நிறைய எழுதுவாங்க. அப்படி இருந்த காலகட்டம், இந்த பூமி இப்படி சுழலுது இப்படி சுழலுதுன்றது, வானம் இப்படி இருக்குன்றது, இந்த மாதிரி கற்பனைகள் ஏகப்பட்டதாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் நேரில் பார்த்து தான் நான் நிச்சயித்து சொல்லுவேன், இது இது இப்படி தான் இருக்கும்ன்றத நான் நேரில் பார்த்தாலும் சொல்லுவேன் அப்படின்ற அளவுக்கு பகுத்தறிவு நம்முடைய மனிதரடியே வளர்ந்து விட்ட காலம் அப்படின்ட்டு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, மழை வருமென்றே மந்திரம் ஜபித்தது அந்த காலம், மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம்ன்றார். எப்படா மழை வரும் அப்படின்னு கேட்குற ஒருத்தருக்கு இந்த மந்திரத்தை சொன்னால் மழை வந்துடும் அப்படின்லாம் அந்த காலத்தில் நம்ப வச்சாங்க. ஆனால் அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒழிந்து இப்போ மழை வரணும் அவ்வளோதானே, இந்த பட்டனை தட்டு மழை வந்துடும் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு அறிவியல் முன்னேறிவிட்டது. மேகத்தில் போயிட்டு சில துகள்களை தூவிட்டு வந்தால் உடனே கீழே மழை வரும் அப்படின்றாங்க. மழையே பொழியாது என்று சொல்லக்கூடிய பல நாடுகளில் இந்த மாதிரி அறிவியல் பூர்வமாக அறிவியலை பயன்படுத்தி செயற்கை மழையை வர வைக்கக்கூடிய காலமாக மாறிவிட்டது. அதனால் மந்திரம் ஜபித்தால் மழை வரும் என்ற மூட நம்பிக்கை ஒழிந்து எந்திரத்தினாலும் மழை வர வைக்கலாம் என்கிற புதிய காலம் வந்துவிட்டது என்று பாடுகிறார். தொடர்ந்து பாடுறார் பாருங்க. இழிகுளம் என்று இனத்தை வெறுத்தது அந்த காலம், மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம்ன்றார். ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன், இவன் ஏழை பணக்காரன், இந்த மாதிரி பலவிதமான பாகுபாடுகள் இருந்ததெல்லாம் அந்த காலம்யா, இப்பெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுகிற காலம்ன்றார். நீ என்ன சாதி என்ன மதமானா இருந்துட்டு போ, என்ன மொழி சார்ந்தவனாக என்ன நாட்டை சார்ந்த நீ எதை வேணால் இருந்துட்டு போ, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் ஒற்றுமையாக இருப்போம், நாம் எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அந்த நிலையை எட்டுவதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இருந்தாலும் கூட நாம் எல்லாம் சமத்துவமான சமுதாயமாக வாழ்வோம், வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு வாழ்வோம் என்கிற காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லி பாடுறார். அது மட்டும் கிடையாது, திரௌபதி தன்னை துயிலுரிச்சது அந்த காலம், பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு போடுவான் இந்த காலம் அப்படின்னு எழுதுகிறார். அந்த காலத்தெல்லாம் வந்து ஊரே கூடியிருந்த அளவுக்கு கூட்டம் அரசவையில் இருந்தது. அந்த இடத்துல பெரிய பெரிய சாதுக்களும் பெரிய பெரிய முனிவர்களும் ஞானிகளும் அந்த இடத்துல இருந்தாங்க. துரியோதனும் துர்ச்சாதனும் இருந்தால் அதே மாதிரி தர்மனும் பீமனும் நகுலனும் சகாதேவனும் எல்லாருமே இருக்காங்க. அப்படி எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த அவையில் ஒரு பெண்ணை துகில் உரித்தாங்க. யாருமே வந்து என்னன்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆள் இல்லை, யாருமே இல்லாத இடத்துல எல்லோருமே இருக்கக்கூடிய பெரும் அவையில் தான் ஒரு பெண்
அவமானப்படுத்தப்பட்டால் அது அந்த காலம். இந்த காலத்தில் அப்படி கிடையாது, தொட்டால் சுற்றுவான் பார்த்துக்க, அந்தளவுக்கு தொட்டு பார்த்தா சுட்டு போடுவான் இந்த காலம் என்று மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு பெண்ணிய எழுச்சியை இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து சொல்கிறார் உடுமலை நாராயண கவி. அப்படியே பாட்டு போக போக வேகம் எடுக்குது. சாத்திரம் படித்தது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம், கோத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம், பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம், கத்தி தீட்டுவது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம் அப்படின்ற அப்படியே ரொம்ப வேகமாக வரிகளை கொண்டு வந்து அப்படியே கொட்டிட்டு போகிறார். அதாவது இந்த பாட்டை நீங்கள் வந்து திரைப்பட பாடலாக பாருங்கள் சரிங்களா. இது வந்து ஊடகங்கள்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக அதை நடிச்சிருப்பார். அந்த பாட்டை பார்க்கும்போது தெரியும், இருக்க 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 அப்படியே வேகம் எடுக்கும். அந்த மாதிரி அந்த காலத்தில் சாத்திரம் படித்தாங்க, இது சரியா தவறா நல்லதா கெட்டதா அதெல்லாம் தெரியாது, பெரியவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்னு இருந்த காலம் அந்த காலம். ஆனால் இன்றைக்கி ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு சரித்திரம் படிக்கக்கூடிய காலமாக வந்துவிட்டது. சாஸ்திரத்திற்கும் சரித்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சாஸ்திரம் என்பது ஆண்டு நாள் கிழமை எல்லாம் கிடையாது, ஆனால் சரித்திரம் என்பது இத்தனை இந்த வருஷம் 1990 1919 இந்த வருஷம் இந்த மாதத்தில் நடந்தது என்று ஆதாரபூர்வமாக நம்பக்கூடிய வகையில் சொல்லக்கூடிய வரலாறுகளை உடையதான் சரித்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஆதாரமற்ற கருத்துக்களை நம்பிய காலம் அந்த காலம், ஆதாரம் இருந்தாலே நம்பலாம் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்கிறார். கோத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம்ன்றாரு. அதாவது ஒருத்தருடைய சாதி மத இன மொழியை பார்த்து பழகிற காலம் அந்த காலம். இன்றைக்கி நல்ல குணம் இருந்தால் போதும், பழகிறதுக்கு மனிதர்கள் தயாராக இருக்கிறார்கள், அது இந்த காலம்ன்றார். பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம்ன்றான். அன்றைக்கெல்லாம் வந்து பக்தி இருந்தாலே போதும், இறைவனை போய் அடைந்து விடலாம் என்று இறைப்பற்று மிக்கவர்கள் இருந்த காலம். ஆனால் இன்றைக்கி பக்தி மட்டும் இருந்தால் போதாது, இறைவனை அடைகிற வரைக்கும் இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு கொஞ்சம் நீச்சலும் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு நம்ம உடல் திடகாத்திரமாக இருக்கணும், அதுக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணால் வேலை வேணும், வேலை வேணால் படிப்பு வேணும் என்கிற காலமாக மாறிவிட்டது. அதனால் பக்தி முக்கியம்தான், அதை விட படிப்பு முக்கியம் என்கிற காலம் இந்த காலம் அப்படின்னு எழுதுகிறார். கத்தி தீட்டுவது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம்ன்றார். அன்றைக்கி என்ன பண்ண, எதுக்கு எடுத்தாலும் கத்தியை தீட்டிட்டு சண்டைக்கு போடான், அது அந்த காலம். இன்றைக்கி புத்தியை தீட்டி பிழைக்கிறதுக்கு வழி என்னன்னு பார்க்குறான், அது இந்த காலம் அப்படின்னு எழுதுகிறார். கடைசி எப்படி பாடி முடிக்கிறாரு, பெண்ணை பெயனை பேசி அணைச்சது அந்த காலம், பெண்ணை கண்ணில் ஒன்றாக எண்ணி நடப்பது இந்த காலம். ஆமாம் இந்த காலம் அப்படின்னு முடிக்கிறார். ஒரு காலத்தில் பெண் என்றால் பே என்று ஒதுக்கி வைத்து தனிமைப்படுத்திய காலம் ஒரு காலம், ஆனால் இன்றைக்கி ரெண்டு கண்ணில் ஒன்று அப்படின்ற அளவுக்கு பெண்களை பார்க்கக்கூடிய காலமாக இது மாறிவிட்டது என்று பாடுகிறார். இந்த பாடலுக்கான பொருள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு இன்னும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, இன்னும் நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்.